நம்முடைய மார்க்கத்திலே ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமா வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது குர்ஆன் ஓதுறதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க. இது வந்து இன்னொரு உடனே வந்தாங்க முஸ்லீமுடைய பாட்டுல போடணுமா இல்லையா, ஏஆர் ரஹ்மான் பாட்டுல போடுங்கப்பா. அதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, ஏஆர் ரஹ்மான் பாட்டுல இருந்து எடுத்துருக்காங்க பாருங்க. நபியே 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 அல்லாஹ் அல்லாஹ் உன் மீது அன்பை கொண்ட தூதர்கள் வாழ்வில் நடந்திட்ட கொடுமைகள் கேட்டு கண்கள் கலங்குது தியாகத்தை கண்டு. அல்லாஹ் அல்லாஹ் உன் மீது அன்பை கொண்ட தூதர்கள் அன்பே அன்பே கொள்ளாதே, ஏண்டா இப்படி இஸ்லாத்தை கொள்ற, இதுதான் இஸ்லாமா? அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்லைன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். ராகமே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீ உட்கார்ந்துட்டு பள்ளிவாசல்ல வாசிப்பீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் ஊட்டெடுத்து ஊறுமா, பெருக்கெடுத்து ஓடுமா?